பிரக்குன்னா அடுத்தன்னு அர்த்தம். அதுலேருந்து வந்தது தான் பிரதமம், பிரதம மந்திரி, பிரதம விபக்தி, முதலாம் வேற்றுமை. பிர அப்படின்னாலே நெக்ஸ்ட், பிரகிருதி தான் வந்து இயற்கை வந்து தொடர்ந்து படைப்பு, படைப்பாக இருக்கிறது பேர் பிரகிருதி. ஏன்னா இயற்கை ஓய்வதில்லை. இனிப்பு கசப்பு அப்படின்னு ஒரே நாக்கு தான், அதில் வந்து துல்லியமாக அது சொல்லுகிறது. கொஞ்சம் கசப்பும் சேர்ந்துருக்கு போல் இருக்கேன், இனிப்பு பண்ணதான் ஆனால் கொஞ்சம் கசப்பு சேர்ந்துருக்கு போல் இருக்கேன். அது நாக்கு என்னமோ ஒன்று. பிரஜானமே பிரம்மம், உள்கடந்த ஆன்ம பொருள். வடிவம் தான் வேற, ஃபார்ம்ஸ் வேற இங்கே. ஆனால் ஃபார்ம்ஸ் பலவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் ஜனிப்பது, அவைகள் அனைத்தும் தோற்றத்துக்கு வருவது, தோற்றத்துக்கு முன்னால் ஒடுங்குவது, திரும்பி மறைவது, திரும்பி தோன்றுவது, எல்லாம் நடப்பது இந்த பிரஜானமாக அளவிடப்பட்ட ஞானங்கள் பேர் பிரஜானம்னு பேர். கசப்புலேயும் இருப்பது பிரம்மம், இனிப்பு பகுக்கப்பட்ட இனிப்பில் இருப்பதும் பிரம்மம், குதிரையாக இருப்பதும் பிரம்மம், நான் என்பது பிரம்மமாக இருக்கிறது, உள்கடந்த தன்மையாக இருக்குது, பரம்பொருளாக இருக்கின்றது. அகம் பிரம்மாஸ்மி, இதுக்குள்ள இது எந்த விதத்துல வித்தியாசப்படுது? பிரஜானம் பிரம்மம்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல, வந்து பிரஜானம்னா எல்லா விதத்திலயும் நம்மள வந்து ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுக்கறதுக்கோசரம் உதவுகிறார்கள் இந்த ரிஷிகள். உபநிடதங்களை, அதாவது கிரிக்கெட்டை வந்து நல்லா ரசிக்கணும்னா ஒரு சைடு ஆட்டத்தையும் வீடியோவில் காமிச்சுக்கிட்டு இருக்கணும், இன்னொரு சைடை வந்து கமெண்ட்ரியும் பியூட்டிஃபுல்லாக விளக்கணும். அதை எஸ்தெட்டிக்காக ஆர்டிஸ்டிக்காக ஒருத்தர் ஆர்டிகுலேட்டிவாக ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தாருனா இன்னும் சுவாரஸ்யம் கூடும் இல்லை? அதை போல் வந்து இந்த ரிஷியினுடைய உபநிடத வாக்கியங்கள் முதல்ல என்ன சொல்கிறார்? பிரஜானம் பிரம்மம். பிரஜானம்னா பிரக்னா அடுத்தன்னு அர்த்தம். த நெக்ஸ்ட் நியூ வந்து ப்ரக், அதுலேருந்து வந்தது தான் பிரதமம், பிரதம மந்திரி, சரிங்களா, பிரதம விபக்தி, முதலாம் வேற்றுமை. பிர அப்படின்னாலே நெக்ஸ்ட், பிரகிருதி தான் வந்து இயற்கை வந்து தொடர்ந்து படைப்பு, படைப்பாக இருக்கிறது பேர் பிரகிருதி. ஏன்னா இயற்கை ஓய்வதில்லை, சதா வந்து உயிரினமாகவும் புல் பூண்டுகளாகவும் எல்லா மாலிக்யூல்ஸும் ஆட்டம்ஸும் ஓயாமல் உற்பத்தி இருப்பு நாசம், உற்பத்தி இருப்பு நாசம், நிறைய தோற்றங்களை வடிவமைத்து கொண்டு பர்முடேஷன் காம்பினேஷனில் அப்படியே பிரபஞ்சமாக விரிஞ்சிட்டு இருக்குது. பேர் பிரகிருதி, பிரகிருதின்னு வாங்க, நேச்சர் இங்கிலீஷில் வந்து நேச்சர், தமிழில் இயற்கை. இங்கே வந்து இந்த படைப்பே வந்து முக்குணமயமானது, பிரகிருதி முக்குணத்திலிருந்து தோன்றுகின்றது அப்படின்றாங்க. முக்குணத்தை அதுக்கு விட சூக்ஷ்மமான சாஃப்ட்வேர் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து பிரஜானம் அப்படின்னா வந்து அந்த பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது இனிப்பு கசப்பு அப்படின்னு ஒரே நாக்கு தான், அதில் வந்து துல்லியமாக அது சொல்லுகிறது. கொஞ்சம் கசப்பும் சேர்ந்துருக்கு போல் இருக்கேன், இனிப்பு பண்ணதான் ஆனால் கொஞ்சம் கசப்பும் சேர்ந்துருக்கு போல் இருக்கேன் அப்படின்னு துல்லியமாக அறிகின்றது. அறிவு நாக்கு என்னமோ ஒன்று, அப்புறம் அந்த எண்ணம் வந்து ஒன்று, புளிப்பும் கொஞ்சம் கலந்துருக்கு போல இருக்கேன் இனிப்போட அப்படின்னு அந்த வார்த்தைக்குள்ள அந்த உணர்ச்சி கிடையாது. ஆனால் உணர்ச்சியை நுட்பமாக எங்கேயோ பார்க்கிறது அந்த எண்ணம் உள்ள, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல அவங்க சுரம் சரியா சேர்க்கலை பாட்டில், ஆலாபனையில் தோடி தோடியா இல்லை, கொஞ்சம் விலகி இருந்தது ஆலாபனையில் அப்படின்னு நுட்பமாக சொல்லுகின்றது. இது பேர் பிரஜானம்னு பேர். இப்படி பகுக்கப்பட்டு உன்னுடைய தேக வாழ்க்கை மூலமாக பிரம்மாவிலிருந்து யானை எறும்பு மனிதர்கள் பசு குதிரை எல்லாமாக தோற்றமாக அனைத்து உயிருமாக ஜீவர்களாக வந்து கொண்டிருப்பது எல்லாமுமே வந்து பிரஜானமே பிரம்மம், உள்கடந்த ஆன்ம பொருள். வடிவம்தான் வேற, ஃபார்ம்ஸ் வேற இங்கே. ஆனால் ஃபார்ம்ஸ் பலவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் ஜனிப்பது, அவைகள் அனைத்தும் தோற்றத்துக்கு வருவது, தோற்றத்துக்கு முன்னால் ஒடுங்குவது, திரும்பி மறைவது, திரும்பி தோன்றுவது, எல்லாம் நடப்பது இந்த பிரஜானமாக அளவிடப்பட்ட ஞானங்கள் பேர் பிரஜானம்னு பேர். போருமா, நம்ம அதுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதினோம், இதுக்கு வேற பாட்டு எழுதினோம், இது வேற பாட்டு தானே?
அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணோமோ அதையே கூட இதுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னோம், அதில் பிரஜானம் பிரம்மம்னு சொன்னோம். பிரம்மம் பிரம்மம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் இருக்கு, ஆனால் அங்கே பிரஜானம்னு போகிறது, இங்கே அகம்னு போகிறது. இங்கே வந்து நானுன்னு மொத்த தொகுதியாக எங்கு வந்து அந்த உணர்ச்சி வெளிப்படுகிறதோ, கசப்பு உணர்ச்சியும் இனிப்பு உணர்ச்சியும் எங்கு பகுக்கப்படுகின்றதோ அந்த இடம் வந்து நான் இருக்கும் இடம். ஆக்சுவலாக அதனுடைய சொரூபம் வந்து உள்கடந்த சாட்சிரூபமான நிலை அப்படின்றது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அகம் பிரம்மாஸ்மியில். புரியுதா? அங்க வந்து தோற்றங்களாக பலவிதமாக வந்து எவ்வளோ வேணா வரட்டும்பா, கசப்புலையும் இருப்பது பிரம்மம்ன்றாங்க. புரியுதா? கசப்புன்ற பிரம்மா பிரம்மஜா இது பிரஜானம். புரியுதா? பிரஜ்ஞ உணர்வு உணர்ச்சி. கசப்புலையும் இருப்பது பிரம்மம், இனிப்பு பகுக்கப்பட்ட இனிப்பில் இருப்பதும் பிரம்மம், குதிரையாக இருப்பதும் பிரம்மம், பசுவாக இருப்பதும் பிரம்மம், இரும்பாக இருப்பதும் பிரம்மம், சகலமும் பிரம்மம். அங்க சகலம்னு சகலத்தை காமிச்சு ஐக்கியத்தை கொண்டு போறார். இங்க ஐக்கியம் முதல்லயே நின்று கொண்டு இருக்கின்றது இந்த பிரஜானம் வர இடத்திலேயே அப்படின்றது தான் அகம் பிரம்மாஸ்மி. புரியுதா? நான் ஆக்சுவலா அதுக்கு தெரியாதது இல்லையே, ஏன்னா அது கடவுளே ஆக்சுவலா அதனுடைய சொரூபம். அதுதான் அங்க பரிபூர்ணக பரமாத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி அப்படின்றார். வித்யா ஞானத்திற்கு இருப்பிடம், வித்தைக்கு இருப்பிடம் எது? ஆக்சுவலா நான் சொரூபம். ஆனா அது எப்படி இருக்கு? சிக்கி செதர் உண்டு, ஏகப்பட்ட உணர்ச்சி மயமா இருக்கு. உண்மையில் அதனுடைய சொரூபம் என்னன்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றது. நான் என்பது பிரம்மமாக இருக்கிறது, உள்கடந்த தன்மையாக இருக்குது, பரம்பொருளாக இருக்கின்றது. இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? தனித்தனியா வந்தாலும் அங்கேயும் நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அவைகள் எல்லாம் அதை தான் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன. பிரஜானங்கள் அனைத்தும் தோன்றியவைகள் அனைத்து தோண்டிக் கொண்டே இருக்கும்பா, அத்தனையும் பிரம்மம்பா. இங்கேயும் நீ தடங்கல் ஆகாது, இங்கேயும் நீ மயங்கி திடுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் ஒரு பொருள் தான். அதை வந்து அந்த ரிஷி அந்த பிரகதாரண்யக உபநிஷத் ஐத்திரேய உபநிஷத்துல அப்படி பார்த்தார். ரிக்வேதத்துல இந்த ரிஷி பிரகதாரண்யக உபநிஷத்துல யஜுர்வேதத்துல இப்படி பார்த்தார். மொத்தத்துல உள்ள பார்த்தீங்கன்னா விதவிதமாக பஞ்சடயலாக்கில் அவங்க சாரத்தை விவரிக்கிறாங்க, எல்லாம் அப்ளைடு வேல்யூ. இதுக்கு அடுத்தது வந்து நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி, அதுக்கு அடுத்தது அயமாத்மா பிரம்மம். இது வந்து சாமவேதம் வந்து நீ அதுவாக இருக்கிறாய், அதர்வண வேதம் வந்து அயமாத்மா பிரம்மம் அப்படின்றது. அதுவும் வந்து ரெண்டு ரெண்டு செய்யுள் இருக்கு, அதுலயும் எல்லா நுட்பங்கள் எவ்வளோ நுட்பங்களை போட்டாலும் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து சிங்க் ஆயிருக்காங்க. இது வந்து மெய்ஞானம். புரியுதா? இதுல கிடைப்பது வந்து உயிரையே வென்ற ஒரு கான்பிடன்ஸ், உயிரை ஜெயித்த கான்பிடன்ஸ். என்ன மனத்தை ஜெயிச்சிட்டோம், மனம்ன்றது ஒண்ணுமே இல்லை இங்க. அதற்குள்ளேயே நம்ம அந்த ரூல்ஸ்குள்ளேயே மாட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க பார்த்தாலும் கடல்ல எங்க எந்த இடத்துல ஒரு டிராப் வாட்டர் எடுத்தாலும் உப்பு கரிக்க போகின்றது. அத போல இங்கே வந்து எங்க தொட்டாலும் ஆன்ம பொருள் தான், எங்க தொட்டாலும் எப்படி இருந்தாலும் அஞ்சு கோஷங்களை கண்டு கதி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பாவம் இனிமே மிரட்டவே முடியாது, அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணிடுறோம், எரிந்த கயிறாக மாற்றி விடுகின்றோம். ரூபத்துக்கு தான் கயிறு, ரூபத்துல தாம்பக்கயிறு மாதிரி இருக்கு. விதைகள் எல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் பார்க்கப்பட்டு ஸ்வரூபம் என்பது முடிவடைந்து விடுகிறது. பிரம்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மம். புரியுதா? நான் என்னும் வார்த்தையோ பொருளோ எல்லாமே பிரம்மம், புத்தியிலேயே நிக்கிறது, பக்கத்துல நிக்கிறது, உற்பத்தி ஸ்தானத்திலேயே நிக்கிறது. அதுதான் பியூட்டி. உற்பத்தி ஸ்தானத்துல நின்று உற்பத்தி ஆனவைகளாக வந்தாலும் அவைகளும் அதை தான் காண்பித்துக் கொண்டிருக்க. ஒரு பொருள்ல இருந்து தான் நாங்க வந்தோன்றத காமிக்கிறது பிரஜான பிரம்மம். ஒரு பொருளாக உற்பத்தி ஸ்தானத்திலேயே இருப்பதும் பிரம்மம் தான் அப்படின்றது அகம் பிரம்மாஸ்மி. சரியா? இதுதான் இதனுடைய நுட்பமான அப்ளைடு வேல்யூ எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவதுல அகம் பிரம்மாஸ்மியில புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா அப்படின்னு வருது. புத்திக்கு பக்கத்துல சாட்சி தயா அப்படியே நின்று கொண்டு அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி, வித்தைக்கு அதிகாரியா காரிணியாக அவள் புத்தியை வந்து பெண்ணாக வர்ணிக்கிறார்கள். புரியுதா? நான்பாவன் சுரூப தாண்டவம் ஆடுறது. அதனாலதான் உங்களுடைய சாதகம்லாம் இதுல லகுவாயிடும். என்ன சாதகம்? நீங்க வந்து உணர்ச்சி உணர்ச்சியாலாம் போய் பார்க்கவே கூடாது. ஒட்டு மொத்தமா என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, உணர்பவன் யார், உணர்ச்சிக்கு ஆட்பட்டவன் யார் அப்படின்னு பின்னாடி அங்க எவனாவது இருக்கானான்னு பார்த்தா, நானுதிக்கும் தானமதை நாட நானுதியா தன் இழப்பை சார்வதேவன்,
சாராமல் தான் அதுவாய் தன் நிலையில் நிற்பது எவன் சாற்று. தன் நிலையில் நிற்கிறதுக்கு தான் இந்த சாதகம். இதெல்லாம் இன்ஸ்டன்ட், இன்ஸ்டன்ட்ல நடக்கும், இன்ஸ்டன்ட்ல ரியலைசேஷன். ஆனா இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்டா ரியலைசேஷன், அப்படி படம் போடணும் அதுக்கு.